ஆறு கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ண. பாப்பா திருடாதே, ஏய் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கு. அட ஆஃப் பண்ணுப்பா. நிரந்தர போனம் கூட கிடையாது. எரிச்சா சாம்பலும் பொறச்சா மண்ணு. ஏ தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணும். என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணும். அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ எவனா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஒரு காலத்துல இவன் நம்ம கிட்ட தெய்வமே பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கணும்ல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே வரப்போற இடத்தது இல்ல. குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடத்தது இல்ல, நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிற்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிற்கிறத பற்றி குப்புசாமி எனக்கு இது பேசுவான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலாக என்ன இது? செத்து போன மானோட கொம்புசாமி இது. மணி வர்றாப்புல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துறா. என்னடா அது பஸ்கிங் என்ன? என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்ல சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. பின்ன சப்ளா கட்டையை பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போட. மரியாதை தெரியாத பையன், நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது புதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரி அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய்ய. என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டு உட்கார்ற. ஐயோ அம்மா, யார் அது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். பரிசல் என்னங்க? நில்லுமா? நான் அக்கறைக்கு போனமா? நில்லுங்க. ஐயோ நில்லியா? அவ ஓட்டுறது திருட்டு பரிசல், அதை உன்ன எப்படியா ஏத்துவா? ஏன் அதான் ஊரே போலீஸ்காரங்கிட்டையும் வீரபத்திரங்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அல்லோலப்படுதப்பா. போலீஸ்காரங்கிட்ட மாட்டா வீரபத்திர ஆளுன்னு சொல்லி சுட்டுடுவான். வீரபத்திரங்கிட்ட மாட்டினா போலீஸ்கார் ஆளுன்னு சொல்லி சுட்டுடுவான். அதை சுட்டுட்டான். ஐயோ டேய் நகத்தை காட்டு. நகத்தெல்லாம் புடிங்கி எடுத்துட்டான். அக்கறைக்கு போய் தான் ஆகணும். சரிவான் தலையெழுத்து. யோ அங்க வராதயா ஆளையா? யோ அங்க சொல்லலையா? வராதே சொல்லல. நான் என்ன பண்றது? நான் அந்த கரைக்கு போயணும்ல. யோ செத்து கிட்டு கொலைக்கு போறயா? நான் செத்துறேன் கவலைப்பட்டீங்களா? உங்க பரிசல்ல ஏத்திட்டு போங்கல. எங்க நீச்சல் தெரியாது வாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க?
ஆபத்துக்கு போகாம இல்ல கை கொடுங்க. யோ நீச்சல் கூட தெரியாம யார் இவன ஆத்துல இறங்க சொன்னா? அதான் நீங்க இருக்கீங்களே. குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே இந்த ஊர்ல. இந்த ஊருக்கு எதுக்கே வந்த? நானும் அப்படிதாங்க நினைச்சேன். எப்போ நீங்க தைரியமா கை கொடுத்தீங்களோ அப்பவே இந்த ஊர்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா யார் நீ? பத்திரிக்கர்னா? வீரபத்ரன போட்டோ எடுக்க வந்தியா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் அக்ரிகல்ச்சர் ஆபீசருங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசரா? அதாங்க உங்க ஊர்ல விவசாயத்துக்கு இந்த விதை எல்லாம் கொடுப்பாங்களே அந்த ஆபீசருங்க. ஓ விவசாய ஆபீசரா? விளக்கமா சொல்ல வேண்டியதானே. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? அதை ஏன் கேக்குறீங்க? முந்தியெல்லாம் பெரிய அதிகாரிகிட்ட தகராறு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புவாங்க, ஆனா இப்போ வீரபத்ரன் காட்டுக்கு அனுப்புறாங்க. ஆஹா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அதுல அர்த்தம் இருக்குங்க. இந்த அழகெல்லாம் அனுபவிக்கலாம்ல. யோ இந்த இடத்தோட அழக சொன்னங்க. சீக்கிரம் இறங்கியா? எவ்வளவுங்க ஆச்சு? உதவி பண்றதுக்கு நான் காசு வாங்குறது இல்லையா? உங்க பேர் என்னங்க? அதெல்லாம் உனக்கு என்ன தெரியா? தப்புதான். யோ அந்த பக்கம் போவாதையா? இந்த பக்கமா போ. அப்புறமா போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பாலாமணி தான் இறக்கி விட்டான்னு சொல்லாத. பாலாமணி? நல்ல பேருங்க. பவானே புது ஆபீசர் வரா. வர்ற ஆபீசர் கருப்போ சிகப்போ நெத்தையோ குட்டையோ சிரிப்பானோ சிடுப்பும் சேர்ப்பானோ என்ன பண்றது? அவர் சீனியர் நான் ஜூனியர், கூட்டின்னு தானே வரணும். ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், போகும்போதே பொண்ணை கொடுக்கறதே. ஒரு கிளாஸ் ஜலம் அடிச்சா எல்லாம் சரியாயிடும். போகும்போதே வெள்ளப்படுவியா? என்னது வேற குட்டியோட போறா? போலாம்னா பவன் போக விட மாட்டேங்கிறாரு. மந்திரம்லாம் நல்லா தான் சொல்ல, என்ன பண்றது பவானே? என்ன விருதம் நடக்க போதோ தெரியலையே பகவானே. ஐயோ மந்திரம் பண்ற ராவுகளமாச்சே, நான் வேற வெளியே போக மாட்டேனே. என்ன பண்றது பகவானே? ஆபீஸில் கூட போகலான்னா ஆபீஸில் போச்சுக்கலாம். போகலாம்னா நீ எனக்கு சோதனை கட்டுற, ரெண்டு கடையில் என்ன என்ன பண்றது சொல்லு பகவானே சொல்லு. பகவானே என்னது ரொம்ப சோதனையா இருக்கு, பரிகாரத்துக்கு விளக்கத்துனா அது கிடைச்சிட்டு. ஏன் யார் வேஷம் போட்டு ஊரே மாத்திர காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். கதவை சாத்து. அடடா ஆண்ட குரல் மாதிரியா இருக்கே. ஆண்டவன் குரல் இல்ல, நான் தான் உன் ஆபீசர். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் தான் சீனிவாசன் உங்க அசிஸ்டன்ட். காலையில இருந்து கிளம்பலாம் கிளம்பலாம்னா கிளம்ப முடியல, ஒரே அபசகனம், எல்லாம் பகவான் குற்றம். பகவான் வந்து இன்னொரு குற்றம் பண்ணுவார் பரவாயில்லையோ? என்ன குற்றம்? கிழிப்பர் சீட்டை நன்னா கிழிப்பர். ஐயோ அது பெரிய குற்றமாச்சு, அப்படிலாம் செய்யாதே. வந்தவன் அவசரமா பேசுறேல, இங்க வாங்கோ. அதான் உங்க ரூமு, இதான் உங்க சீட்டு. இதை பெயிண்ட் பண்றதே கிடையாதா? இங்க வர வரலாம், 4 மாசத்துக்கு மேல குப்பை ஓட்டுறது இல்ல. நீ எத்தனை வருஷமா இங்க குப்பை ஓட்டிட்டு இருக்க? நான் 20 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்கேன். ஏன் இதை விட பெரிய குப்பை கிடைக்கல? வாங்க சொல்றேன். என்ன அக்ரிகல்ச்சர் ஆபீசர், பட்டாம்பூச்சி பிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அதை வச்சு மகசூல் பண்ணணும். சேச்சா இதெல்லாம் நடக்கிற கதையா? உன்னை பட்டாம்பூச்சி பிடிக்க சொன்ன நீ என்ன மாங்காய் பறிச்சிட்டு இருக்க? இது அடுத்த கொடுத்தா மங்கெல்லாம் ஆராய்ச்சி பிடிக்கிட்டு இருப்பா. அதுக்கு தான் சரியான மாங்காய் மடையா? நீ முதல்ல போய் பட்டாம்பூச்சி பிடி. ஐயோ ஒன்னாவது பிடிக்கலன்னா விடமாட்டம் போட்டுருக்க. ஐயோ ஒரு பட்டாம்பூச்சிக்காக என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? இதெல்லாம் நமக்கு லைக் பட்டு வராது. சின்ன வயசுல நம்ம கையில தானே பட்டாம்பூச்சி பிடிச்சோம், அதே மாதிரி பிடிச்ச அப்படிதான். ஏ அஜக்கு 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 ஏ அஜக்கு. No.
பார்வதி யார் நினைச்சேன், வீரபத்ரன் மச்சின் ஜாக்கும். இங்க வருங்கோ, வயசுல நீங்க ஜூனியராக்கும், நான் ஜீனியராக்கும். நான் சொல்றத கேளுங்க, உங்க உத்தியோகம் என்ன, கௌரவம் என்ன? சும்மா சொல்லுவா பெரியவா, பாத்திரம் செஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் செஞ்சு பொண்ணு எடுன்னு. அபி சார் இங்க வருங்கோ, நீங்க வீரபத்ரன் குடும்பத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா நாளைக்கு போலீஸ் கேஸ், அது இதுன்னு வரும். அந்த குடும்பம் மட்டும் உள்ள போகாது, நீரும் சேர்ந்து உள்ள போகணும். போலீஸ் அடி பத்தி தெரியுமோ, முட்டிக்கு முட்டி தட்டுவா, ஜாயிண்ட் ஜாயிண்ட் கழட்டிடுவா. ஆனா போலீஸ விடுங்கோ. நீங்க பார்வதி மேல ஆசைப்படுறது வீரபத்ரனுக்கு தெரிஞ்சதோ உங்க தலை போயிடும். தலை போறது எனக்கு தானே பரவாயில்ல. அப்ப முண்டத்தோட காதலிக்கிறல? ஆமா, எப்படி வேணா காதலிப்பேன். என் காதலுக்கு நீ தான் உதவி செய்யற. நானும் முண்டத்தோட தான் தெரியணுமா? பயம்தான் பெரிய குடும்பமே இருக்கு. அதெல்லாம் வரது போறது உண்டு. பார்த்து போடு. ஆமா, இங்க போலீஸ்காரன் எது பண்ணாலும் அவனுக்கு தகவல் போடுதாமே. அது எப்படி? அததுக்கு ஆள் வச்சிருக்காங்கல்ல. யார் அது? இந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? ஆமாமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வந்த விஷயத்தை விட்டுட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன். பாலமணி, உனக்கு எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு அறிவும் இருக்கு. யோ, கிண்டல் பண்ணாத. என் அழகு பத்தி எனக்கு தெரியாதா? அட, நான் ஏன் உன்னை கிண்டல் பண்றேன், உண்மையே தான் சொல்றேன். நீ என்னடா அந்த சின்ன வயசுல சாணி கடல புடவை கட்டிட்டு பூ இல்லாம பொட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாலமணி, உன்னை பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நீ மட்டும் பூவும் வச்சு பொட்டும் வச்சிருந்த உண்மையிலேயே மகாலட்சுமி தான். உண்மையாவ சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்றேன்? ஆமா, ஏதோ விஷயம் சொன்னீங்களே. அது வேற ஒண்ணு இல்லம்மா,